ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவி பிடிக்கிற முறையை பற்றி தான். அதாவது வேதி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நான் மூணு முறைப்படி நான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம இதுக்கு கடையில் வாங்குகிற டேப்லெட் யூஸ் பண்ணி நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு பதிலாக இயற்கை முறையில் மூலிகைகளை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஆவி பிடிக்கலான்றது தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் பாத்திரத்தில் ஒரு லிட்டர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நம்ம அடுப்பு பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதில் மிளகு ஒரு 10-15 இருக்கும், சீரகம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே இடிக்கிற கல்லில் அந்த டைமில் இடித்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுங்க. அதில் இடிச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது கூட மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கபசுர குடிநீர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்கும், அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பூண்டு பல்ல இடிக்கிற கல்லில் இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும். ஆவி வெளியில் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, கண்ணை மட்டும் நம்ம ஆவி பிடிக்கும் போது காட்டக்கூடாது. இல்லை ஒரு வெள்ளை துணியை வச்சு நம்ம மூடிக்கலாம். இல்லைன்னா அப்படி நம்ம வெள்ளை துணியை வச்சு மூடனா ஏதாவது கையில் சுட்டுக்கும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து ஆவி பிடிக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஆவி பிடிக்கணும். ஏன்னா கண்ணில் வந்து ஆவி பிடிக்கும்போது காட்டக்கூடாது. மற்ற பார்ட் எல்லாம் வாய் நல்லா திறந்து காட்டுங்க, காது காட்டுங்க, மூக்கு கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா பிடிச்சி இழுத்து விடுங்க. அப்போ வந்து உள்ளே ஆவி போகும்போது எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி வருது. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கப்புன்னு பிடிச்சோன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாமே சரியாக வந்துடும். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது கூட துளசியை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பறித்து வச்சு அதை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கற்பூர வள்ளி இலை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். அது கூட முருங்கை இலையை நான் ஒரு கொழுந்தாக பறிச்சிருக்கேன், அதையும் காம்பெல்லாம் அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம். இது கூடவே தூதுவளை இலை, தூதுவளை இலை வந்து முள் இருக்கும் பார்த்துட்டு அப்படியே கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரம் இது கொதிச்சிரும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆவி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி நாம் வேதி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது மூணாவது மெத்தடை நம்ம பார்க்கலாம். மூணாவது மெத்தட் வந்து நம்ம யூக்கலிப்டஸ் இலையை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அது ஒன்றும் நல்லாயிருக்கும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த இலையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நொச்சி இலையை கூட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட சேர்த்து. இப்போது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். இதிலேருந்து அந்த யூக்கலிப்டஸ் ஃப்ரெஷ்ஷாக இலை போட்டிங்கன்னா அதிலேருந்து ஆயில் கூட வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இது மாதிரி யூக்கலிப்டஸ் இலை கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கல, காஞ்சும் கிடைக்கல அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து கடையில் இருக்கும், அந்த எண்ணெயை கூட இதில் ஊற்றி நம்ம வேதி பிடிச்சிக்கலாம். வெளியில் கடையில் வாங்குகிற டேப்லெட்டுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, வெளியில் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேதி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், என் பையன் வேதி பிடிக்க போகிறான். இது மாதிரி திக்கான பெட்ஷீட்டாக எடுத்து நம்ம வேதி பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வேதி பிடிக்கிறது வந்து சும்மா எந்த நேரத்துலையும் பண்ணக்கூடாது. காலையில் பண்ணணும், வெறுவயத்தில் பண்ணலாம், இல்லைனா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா வேதி பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் நல்லா தொடச்சி விடணும். தொடச்சிட்டு நம்ம போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே நம்ம மாற்றிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.